வெல்கம் டு லெட்ஸ் மேக் ஈஸி சமையல். என்ன ரெசிபி இன்னைக்கு பார்க்க போறோம்னா, ஒரு ஈஸியான சட்னி, எங்க ஸ்டைல்ல ஒரு வெங்காய சட்னி தான் பார்க்க போறோம். அது என்ன எங்க ஸ்டைல்னு கேக்குறீங்களா? வாங்க எப்படி செய்யறதுன்ற அந்த ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும், எம்மியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு கடாயில, ஆஸ் யூஷுவல் போல கடாயில கடாய் காஞ்சோனே எண்ணெய் ஊத்திக்கிறேன் நான். எண்ணெய் ஊத்திக்கிட்டு ஒரு ஒரு இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணுவோம். என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்றத நான் சொல்லவே இல்லை, காரணம் அதுலயே நான் பிளேட்லயே டிஸ்பிளேல வச்சுட்டேன். உங்களுக்கு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்ந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி அதுக்கு எடுத்திருக்கேன், பூண்டு வந்து ஒரு 5 பல்லு இருக்கும், பெரிய பல்லு பூண்டு, மலைப்பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இந்த காஞ்ச மிளகா ரொம்ப காரம், ஸோ அதனால நான் ஒரு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இன்கேஸ் காஞ்ச மிளகா காரம் கம்மியா இருந்தால் நீங்கள் 2 கூட அல்லது 3 கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஆயில் மற்றும் உப்பு, இவ்வளவுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வானல்ல எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காயணுன்ற அவசியம் கிடையாது இதுக்கு, ஏன்னா நம்ம டைரக்டா இன்கிரீடியன்ஸ் போட்டு வதக்க தான் போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பூண்டை சேர்த்துக்கணும். பூண்டை சேர்த்து ஒரு கோல்டன் ப்ரௌனா, ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்க போறோம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி உங்களுக்கு நல்லா குழஞ்சி வரவளுக்கு, ஸ்மாஷ் ஆகிற லெவலுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிமைனிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் இதில். ஸோ இது நல்லா, இந்த தக்காளி வந்து நீங்கள் போட்டோனுமே இதில் தக்காளியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு இதில் இறங்கி நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த இதுலேயே தண்ணியிலேயே சேர்த்து இந்த தக்காளியும் பூண்டு நல்லா வேகும். இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல காஞ்ச மிளகா, அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா இது தக்காளி ஸ்மாஷ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். ஓகே, தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இதோடையே நீங்கள் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக இது வதங்கும் அந்த ஆனியன். ஸோ நல்லா வதங்கணும், ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து டொமேட்டோவும் கார்லிக்கும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும், ஏன்னா அது வதங்கிட்டதுனால இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வதங்கணுமே தெரியும், ஆனால் வதங்கியிருக்காது. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். உப்பு சேர்த்து சட்னியை வந்து நான் சால்ட் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து தாளிச்சு கொட்டியிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சு கொட்டியிருக்கேன். நம்மளுடைய எம்மியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.